கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய நாட்களிலே கலாத்திய நிருபத்தை குறித்து வேத ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளுக்குரிய தியான பகுதி கலாத்தியர் 1:11-15 அடங்கியிருக்கிற வேத பகுதி. கலாத்தியர் 1:11-15 இருக்கிற வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லி எழுதி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, கலாத்திய திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபத்தை குறித்து நாம் இன்றைய நாளில் தியானித்து கொண்டு வருகிறோம். இங்கே பார்க்கிறவர் எழுதுகிறார் 11:11, சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு காரியத்தை மிகவும் அழுத்தமாக சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு நீங்கள் திரும்பி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய யோசனையின்படியாக நான் பிரசங்கிப்பதில்லை, சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை என்கிற காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். ஏனென்றால் அதில் முந்தின வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 11 இப்படியாக ஒரு குற்றச்சாட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் மேல் இந்த கள்ள போதகர்கள் திருச்சபையிலே கொண்டு வருகிறதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதாவது என்னவென்று கேட்டால், அவர் சுவிசேஷத்தை டைல்யூட் பண்ணுகிறார், அல்லது புறஜாதிகளும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் மோசேயின் நியாய பிரமாணங்களை கடினமாக இருக்கிறபடினாலே அதை கடைபிடிக்க வேண்டாம் என்கிற ஒரு லீனியன்சியை திருச்சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஆனால் மோசேயின் நியாய பிரமாணம் எவ்வளோ முக்கியம் அல்லவா, சடங்காச்சாரங்கள் எவ்வளோ முக்கியம் அல்லவா, அதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமே, அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். மட்டுமல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி வருகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுவதற்கு கிருபை போதுமானது, மட்டுமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்பது போதுமானது. ஆகவே இந்த நியாயப்பிரமாண முறைமைகளை, கடுமையான முறைமைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளமை என்பதை அவர் சபை மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் புறஜாதிகளை பிரியப்படுத்துகிறார், மட்டுமல்ல சுவிசேஷத்தை ஊழியத்தை இன்னுமாக லகுவாக்குகிறார் என்று சொல்கிற குற்றச்சாட்டை திருச்சபையில் இந்த கள்ள போதகர்கள் போதித்து கொண்டு வந்தார்கள். அதற்காகத்தான் இவர் சொல்கிறார், அதை நான் ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று எழுகிறதை நாம் பார்க்கிறோம். என கண்மாணவர்களை, நாம் 12 நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அவர் சொல்கிறார், இதை நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை என்று சொல்கிறார். நீங்கள் வாசிக்கிறேன், 12, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அதற்கு முன்பதாக சொல்லிவிட்டார், அப்போஸ்தலராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்னை ஏற்படுத்தியிருக்கிறார், அனுப்பியிருக்கிறார் என்கிற அதனுடைய அப்போஸ்தல தன்மையை வெளிப்படுத்தியிருந்தார். இப்பொழுது சொல்லுகிறார், மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற பொழுது அந்த யூத சமயத்தை சேர்ந்த விசுவாசிகளும் சரி, கள்ளப்போதைகளுக்கும் ஒரு வியப்பான ஒன்றாக, ஆச்சரியமான ஒன்றாக காணப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த நாட்களில் இந்த யூத சமுதாயத்தைச் சேர்ந்த அல்லது அந்த யூத சமயத்தைச் சேர்ந்த அநேக வேத பண்டிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அந்த நாட்களில் வேதம் முழுமையாக எழுதப்படாதபடியால் இந்த தலைவர்களை சார்ந்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் தான்
உபதேசங்களாக போதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், சமய தலைவர்கள் என்று சொல்லி அவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு கொடுத்திருந்தார்கள். மட்டுமல்ல அநேக வேத பண்டிதர்கள் இருந்தார்கள், ரபிமார்கள் என்று சொல்கிறோம், டீச்சர், அதைத்தான் ரபினிக் ட்ரெடிஷன் என்று சொல்லுகிறோம். அவர்கள் மூலமாக வேதத்தை அவர்கள் கற்றறிந்து கொண்டு வந்தார்கள். ஆகவே விசுவாசிகளுக்கு ஒரு சந்தேகம் என்று சொன்னால், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் என்று சொன்னால், இவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஹிலல் என்கிற ஒரு வேத பண்டிதர் இருந்தார். ஹி வாஸ் எ டோரா டீச்சர். ஐந்து ஆகமங்களையும் கற்று தேறினவர். மட்டுமல்ல அதைத் தொடர்ந்து ஷிமோன் என்கிற ஒரு மிகப்பெரிய வேத பண்டிதர் இருந்தார். இவர்கள்லாம் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணங்களை கரைத்து குடித்தவர்கள். அந்த வழியில் வந்தவர் தான் கமாலியேல். கமாலியலிடம் கல்வி பயின்றவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்கள், இப்படியாக அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வதன் வாயிலாகத்தான் அவர்கள் விசுவாசத்துக்குள்ளாக கடந்து வந்தார்கள். ஆகவே இந்த கள்ள உபதேசங்கள் அவர்களுக்குள்ளாக ஊடுருவி செல்லுகிற வேலையில் அவர்கள் வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் அந்த நாட்களில் இருந்தது. இதைத்தான் நம் கொரிந்திய திருச்சபையிலும் பார்க்க முடியும். கொரிந்திய திருச்சபை அநேக ஆவிக்குரிய காரியங்களில் சிறந்த திருச்சபையாக இருந்தாலும், அங்கும் இதை போன்ற போராட்டங்கள் இருக்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டுபிடிக்கிறார். அதற்காகத்தான் அந்த திருச்சபைக்கு நிருபங்களை எழுதுகிறார். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1:12 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:12. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். இங்கே பாருங்க, இங்கு நடைபெறுகிற பிரச்சனை என்ன? நான் பவுலை சேர்ந்தவன் என்று திருச்சபையில் ஒரு கூட்டம், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்கிற ஒரு கூட்டம், நான் கேபாவை சேர்ந்தவன் என்கிற கூட்டம். இது எதனால் நடக்கிறது என்று சொன்னால், அந்த நாளில் வேதாகமம் மிக முழுமையாக கிடைக்கப்பெறாத காலம். ஆகவே இந்த தலைவர்களை சார்ந்தே அவர்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தபடியினால இப்படி அணி சார்ந்த பிரச்சனைகள் அங்கே குறிந்த திருச்சபையில் காணப்பட்டது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்பல்லோ மிக அழகாக பிரசங்கம் பண்ணுவாராம். வேதத்தை குறித்த காரியங்களை மிக தெளிவாக எடுத்துரைப்பதில் வாக்கு வல்லவராக காணப்பட்டார். ஆகவே அவரை தொடர்ந்து ஒரு கூட்டம் செல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்கிறார், அதை நான் ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே கலாத்திய திருச்சபை விசுவாசிகளே, இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் என்று தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்கள், இந்த வேத பண்டிதர்களும் சரி, சமய தலைவர்களும் சரி, வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் போதிக்கிற வேலையில் அவர்கள் சத்தியத்தை தான் போதித்தார்கள். ஆனாலும் சில வேலைகளில் என்ன செய்தார்கள், சமுதாயத்தின் பழக்க வழக்கங்களையும் ஒரு கிறிஸ்தவ போதனையாக கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். சமய சடங்காச்சாரங்கள் மட்டுமல்ல, இந்த வேர்ல்ட் வியூஸ் போன்ற காரியங்களையெல்லாம், பிப்ளிக்கல் நேச்சர் இல்லாத காரியங்களையெல்லாம் அவர்கள் என்ன செஞ்சார்கள், போதனை என்கிற பேரில் உபதேசிக்க ஆரம்பித்தபடியினாலே அநேக பிரச்சனைகள் திருச்சபையில் உருவாயிற்று. மட்டுமல்ல மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று தெரிந்து கொள்ள முடியாதபடி திக்கு முக்காடி கொண்டிருக்கிற சூழ்நிலை அந்த நாட்களில் திருச்சபைகளில் காணப்பட்டது, பொதுவாக கலாத்திய திருச்சபையில் காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 7:13 நான் வாசிக்கிறேன். 7:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன், 7:13. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால், த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், அதை நீங்கள் போதிக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், மட்டுமல்ல அநேக காரியங்களையும் இதை போல நீங்கள் போதித்து கொண்டு மக்களை வழிவிலக செய்கிறீர்கள், அல்லது மக்களை வேறு வழிக்கு நேராக வழி நடத்துகிறீர்கள், விசுவாசத்தில் அவர்கள் நிலை நிற்க முடியாதபடி செய்கிறீர்கள் என்று எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார், 1:12 பிற்பகுதியில், கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார்.
தொடர்ந்து வருகிற 13-14 வசனங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் யூத மார்க்கத்தில் இருந்தபோது நடந்தது என்ன, எப்படியாக இயேசு கிறிஸ்துவை அவர் சந்தித்தார், எப்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தினார், எப்படியாக இயேசு கிறிஸ்து அவரை ஊழியத்துக்கு அழைத்தார் என்கிற காரியங்களை கலாத்தியர் 1:13-14 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலன் நடபடிகள் 9:1-16 வசனங்களில் மிக தெளிவாக லூக்கா எழுதுகிறதை நாம் அறிந்திருக்க முடியும். நீங்கள் பாருங்க, தொடர்ந்து அவர் எழுதுகிறார் கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். மிக அழகாக எழுதுகிறார், நான் தாயில் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவர் என்னை பிரித்தெடுத்தார், மட்டுமல்ல கிருபையினால் அழைத்த தேவன் என்கிற பதத்தை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுப்பது என்பது பைபத் என்பதோடு மட்டுமல்ல கிருபையினால் அவர் என்னை தெரிந்து கொண்டார். திஸ் இஸ் எலெக்ஷன் என்று பார்க்கிறோம். கிருபையினால் அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். மிக அழகாக அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிருபையினால் என்னை அழைத்த தேவன் என்று சொல்கிறார். இதை கண்பானவர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கிருபை என்கிற வார்த்தையை 100 முறை தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிறார். ஏற்கனவே 13 நிருபங்களுக்கு அவர் சொந்தக்காரர், 100 முறை அவர் கிருபை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் முழுவதுமாக நீங்கள் வாசித்தீர்கள் சொன்னால், இந்த கிருபை என்கிற வார்த்தை மற்ற ஆசிரியர்களால் 55 முறை பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இதை மிக தெளிவாக அவர் ஆணித்தரமாக சொல்கிறார் என்று சொன்னால், அநேக கல் உபதேசங்கள் வந்துவிட்டது, சமய சடங்காச்சாரங்கள் முக்கியம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வது முக்கியம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற கல் உபதேசங்கள் மத்தியில் திருச்சபை மக்கள் வழிவிலக போகாதபடி இந்த கிருபை கிருபை என்கிற வார்த்தையை தெளிவாக அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கிருபை மட்டுமல்ல விசுவாசத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். என கண்பான திருச்சபை மக்களை, ஒருவேளை இந்த தியான பகுதியை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற வேளை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, சத்தியத்தை பேசுகிறேன், சத்தியத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி யார் எதையெல்லாம் பேசினாலும் தயவுசெய்து அவைகளை கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். கள்ள உபதேசங்கள் வருவதற்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், வேதத்தை நன்றாக வாசியுங்கள், பொறுமையாக வாசியுங்கள், உற்சாகமாக வாசியுங்கள். திரியேக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக, ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படும்படியாக பேசுகிற பொழுது, சத்தியத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிற பொழுது, இதே போன்ற கள்ள உபதேசங்கள், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், ஃபால்ஸ் டாக்ட்ரின் இவைகளிலிருந்து நிச்சயமாக நீங்களும் நானும் விலகி காணப்பட முடியும். நம்முடைய திருச்சபையும் இதை போன்ற பிரச்சனைகளிலிருந்து விலகி இருக்க முடியும். இந்த கள்ள போதனை எப்படி உருவாகிறது தெரியுமா? ஏதோ ஒரு போதகர் தனக்கு தெரிந்த, தனக்கு பிடித்த, தனக்கு தன்னால் வியாக்கியானப்பட்ட ஏதோ ஒரு நூதன உபதேசத்தை அப்படியே போதிக்க ஆரம்பிப்பார். ஒரு கூட்டம் அப்படியே அவரை சேரும், இன்னொரு கூட்டம் அப்படியே அது திருச்சபையாக மாறும். சில வேளைகள் அது ஒரு ஆர்கனைசேஷனாக கூட மாற்றப்படுகிறது. ஏன், இன்னும் சொல்ல போனால் அது ஒரு மூமெண்ட்டாக மாறுகிறதை பார்க்க முடியும். ஆகவே நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கிருபை என்கிற வார்த்தை, எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரியேக தேவன் என்னையும் உங்களை ரட்சிப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. அவர் நம்மேல் வைத்த கிருபை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்கிற பொழுது இந்த கிருபையினால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஏதோ நம்முடைய நற்கிரியையினால் அல்ல, இந்த தேவனுடைய ஈவு என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம்.